Welcome to the underwater world. Say hello to sharks, rays, octopuses, and many other exotic marine creatures across five aquatic habitats, from the rainforest to the deep ocean. Presenting VGP Marine Kingdom ECR Chennai, India's first walk-through tunnel aquarium. Visit vgpmarinekingdom.in to book tickets today. அங்க நடக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பத்திற்கு யார் காரணம் மணி சார்? கிரண்பேடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு கொடைசல் கொடுப்பதற்காக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டவர். ரொம்ப அதிகமாக தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் அதிகப்படியான கெட்ட பேர் வந்தோன்னே அந்த வெறுப்பை வந்து நாராயணசாமி கிளவராக என்ன பண்ணிட்டாரு, கிரண்பேடி பக்கம் திருப்பி விட்டுட்டார். குடியரசுத் தலைவர் வந்து நாராயணசாமிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தப்பையே நான் நினச்ச என்னுடைய கருத்து என்னென்னா கண்டிப்பாக மாற்ற போகிறாங்க, இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்லாம் பிரசிடண்ட் கொடுக்க மாட்டாருன்றது தான் நடைமுறை யதார்த்தம். வாஜ்பாய் அத்வானி ஈக்குவலான லீடர் ஆர்எஸ்எஸ். அப்போ வந்து அவர் ஏர்போர்ட்டில், பாட்னா ஏர்போர்ட்டில் வெளியில் வந்த உடனே மைக்கு போட்டு அத்வானிக்கிட்ட என்ன நிலைமை பீகார்லன்னு கேட்கும்போது அத்வானி சொன்ன வார்த்தை, சூன் யூ வில் ஹேவ் அன் அபொலிட்டிக்கல் கவர்னர். ரெண்டாவது விஷயத்தை மறந்துடாதீங்க, ஓராண்டுக்கு முன்பு மோடி அவர்கள் அங்கே பேசும்போது சொன்னது, காங்கிரஸ் முக்து பாரத் என்பதை நாங்கள் புதுவையில் பூர்த்தி செய்வோம்னு பேசினாங்க. ஆமாம், சரி, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் அங்கே கொண்டு போய் ஆளுநராக போட்டது என்பது கன்வென்ஷன்ஸுக்கு மாறானது. ஹெச்ஆர் பரத்வாஜ்னு ஒரு கவர்னர் கர்நாடகாவில் போட்டாங்க, கர்நாடகாவை சேர்ந்தவரை கர்நாடகாலேயே கவர்னராக போட்டாங்க, தவறு. இந்த மாதிரி தவறுகளால் தான் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. ஒரு ரெண்டு மாதங்க மூணு மாதத்துக்கு முன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை டெய்லி கூப்பிட்டு ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்து விசாரணை நடத்துகிறாங்க. ஜெகத்துக்கு சொந்தமான சில 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கள் வந்து அமலாக்கத்துறையால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிரண்பேடியை மாற்ற வேண்டும் என்று 4 நாட்கள் சாலையில் அமர்ந்து நாராயணசாமி அவர்கள் தர்ணா நடத்தினார் இல்லையா, அதில் பல கட்சியை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் எதிர்கட்சிகள் என்ஆர் காங்கிரஸ் உட்பட. ஆனால் திமுக அதில் கலந்துக்கல. ஏன் புதுச்சேரியில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாஜகவை நோக்கி போகிறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னு தானே சொல்ல முடியும். இந்த ராஜினாமா செய்த 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 2 பேருக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. விஷயம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா, உள்துறை இணையமைச்சர் கிருஷ்ணா ரெட்டி அவர் சொல்கிறாரு, புதுச்சேரியிலையும் தெலுங்கானாலையும் பிஜேபி கவர்மெண்ட் வரும், தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட் வரும். திரிபுரா மந்திரி சொல்கிறாரு, அமித்ஷா வந்து எங்கிட்ட சொன்னார் நேபாளத்துலேயும் ஸ்ரீலங்காலையும் பிஜேபி ஆட்சி வரும். திரிபுரான்ற மாநில முதலமைச்சர் பேசுவாராங்க, அமித்ஷா சொன்னாரா சொல்லலையான்னு நமக்கு தெரியாதுங்க, ஆனால் அதுக்கு எந்த மறுப்பும் இது வரைக்கும் அமித்ஷா கிட்டன்னு வரல. இதை கேள்வி எவனாவது கேட்டானா வந்து நீ தேச துரோகி. என்னது இது, யார் உங்களை எதிர்த்து பேசினாலும் தேச துரோகினா ஒட்டுமொத்த இந்தியாவுமே தேச துரோகியாக தான் இருக்கும். காதலில் தோற்றவன் கவிஞன் ஆகிறான், காதலில் தோற்றவன் கவிஞன் ஆகிறான், தேர்தலில் தோற்றவன் கவர்னர் ஆகிறான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி, நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் மணி சார். புதுச்சேரி அரசியலில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத கேட்கறதுக்காக தான் அவங்களுடைய ஒரு பேட்டி சார். அதாவது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த ஆட்சி தொடங்கும் போது நாராயணசாமி அவர்கள் வந்து அவர் வந்து வெற்றி பெறாமல் தான் வந்து அங்கே வந்து முதல்வர் ஆனார். அதற்கு பிறகு நிரூபித்தார் அவர் வெற்றி பெற்று. ஆனால் அந்த சமயத்திலெல்லாம் என்ன பேசப்படுது, ரொம்ப நாளைக்கு நாராயணசாமியால் ஆட்சியை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் கிரண்பேடியால் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணதை வந்து பிரச்சனைகள், அதற்காக உண்ணாவிரதம், தர்ணாலாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். 4.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, திடீர்னு கிரண்பேடியை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு துணைநிலை ஆளுநராக தமிழ் தெரிந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநிலம் கூடுதல் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பத்திற்கு யார் காரணம் மணி சார்? புதுச்சேரியில் வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, கிரண்பேடி மாற்றப்பட்டது, ஹை ப்ரொஃபைல் கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னர், காவல்துறை அதிகாரி, இந்தியாவின் முதல் ஐபிஎஸ் அதிகாரி, அவருடைய மாற்றம் ஒரு விஷயம். காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே கவிழ்ப்பதற்காக பிஜேபி மேற்கொண்டிருக்கும் முயற்சிகள் இன்னொரு புறம். இது 2 இஷ்யூ இருக்குது அங்கே, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், தமிழ்நாடு எல்லையிலேருந்து தாண்டி போனோன்னா, கடலூர் தாண்டி போனோன்னா புதுச்சேரி வரும், மறுபடியும் புதுச்சேரியை தாண்டினோன்னா மறுபடியும் முதல்ல தமிழ்நாடு எல்லையில் விழுப்புரம் பார்டரை தாண்டினோன்னா புதுச்சேரி வரும், அப்புறம் புதுச்சேரியை தாண்டினோன்னா மறுபடியும் கடலூர் அந்த பகுதிகள் வரும், அப்புறம் மறுபடியும் புதுச்சேரி வரும். இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஒரு தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ளேயே புதுச்சேரியோட பகுதிகள் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்து, இது தமிழ்நாடு பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது, புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு இந்தியாவில் இருந்தது. நமக்கு விடுதலை கிடைச்ச பிறகு தான் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிது.
அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4-5 யூனியன் டெரிட்டரிஸில் புதுச்சேரியும் ஒன்று. இப்போ இது ஏன் நான் இந்த சின்ன பேக்ரவுண்டை சொல்கிறேன்னா, புதுச்சேரிக்கு வந்து துணைநிலை ஆளுநர் 33 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 30 பேர், 3 பேர் நாமினேட்டட் எம்எல்ஏஸு. இதில் வந்து புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னா, அந்த முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், அந்த சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பது ஒரு அளவுக்கு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பெரிய அளவில் வரையறுக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் வந்து அங்கே புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளரிடம் சொன்னது, ஒரு தேசிய ஆங்கில நாளிதழில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் மிக்க ஒரு செய்தியாளர் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் சொன்னது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் வந்து புதுச்சேரியை பற்றின அந்த பிரஸ்தாபங்கள், அந்த விவாதங்கள், அந்த குறிப்புகள், அதுக்குடைய அதிகாரங்கள் என்பது வெறும் 14 பக்கம்தான் இருக்குது. 14 பேஜஸில் தான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்தியாவில் வந்து 3-4 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்போ டெல்லிக்கு டெல்லி ஒரு யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி, அந்தமான் நிக்கோபார் ஒரு யூனியன் டெரிட்டரி, லக்ஷத்வீப் ஒரு யூனியன் டெரிட்டரி. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் அதிகாரங்கள் ஒரே மாதிரி இல்லை. அந்த வரையறுக்கப்படாத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரே ஏரியாஸ் நம்ம சொல்லுவோமே, அதுதான் வந்து இந்த சிக்கலுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ இதே சில்மிஷ வேலையை வந்து மத்தியில் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி, அது எந்த ஆட்சியாக இருந்தால் இப்போ பிஜேபின்றதுனால பிஜேபி, தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா கஷ்டம், மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்கன்னா கஷ்டம், ஏன்னா ஸ்டேட் உட்டு மாநில அரசு, அது அதுக்கு அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அமைச்சரவைக்கும் துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னருக்கும் இடையில் ஒரு சிக்கல் வருது, மோதல் வருதுன்னா இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய உள்துறை அமைச்சருக்கு தான் இருக்குது. சரி, இதுதான் நம்ம அதில் புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் வந்து இந்த அம்மா வந்து நம்ம பேசின மாதிரி கிரண்பேடி இஷ்யூ ஒன்று புதுச்சேரியில் இப்போ கவர்மெண்ட் அங்கே கவுந்துக்கிட்டு இருக்குது. 22 மெஜாரிட்டி நிரூபிக்க நாளை மறுநாள் ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸுக்கு இருந்த அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ 14 குறைஞ்சி போச்சு. அவங்களுக்கு வந்து 4 எம்எல்ஏஸ் வந்து அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் அது 4 பேர் போன பிறகு என்ஆர் காங்கிரஸ்க்கு 7, ஏடிஎம்கே 4, பிஜேபி நாமினேஷன் 3. இதில் நாமினேட் பண்ண 3 எம்எல்ஏஸ்க்கு வந்து வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறேன். இப்போ முதல்ல கிரண்பேடியை பற்றி சொல்கிறதுனா சுருக்கமாக வந்து, கிரண்பேடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டவர். எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் பல மாநிலங்களில் அந்த மாநில அரசை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ஆளுநர்களை மோடி அரசு அனுப்புகிறது. சில மாநிலங்களில் வந்து அவங்க அதை செய்யறதில்லை. திட்டமிட்டே அப்படி அனுப்புறதா நீங்கள் திட்டமிட்டே அப்படி அனுப்புகிறார்கள் என்று பார்க்கிறேன். அதற்கு ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். மோடி அரசு வந்த பிறகு அது வந்து மிக மிக அதிகமாகவே ஆகி போய்விட்டது. அதில் வந்து சில மாநிலங்களில் வந்து அந்த ஆளுநர்கள், பாஜகவால் அனுப்பக்கூடிய ஆளுநர்கள் வந்து கண்ணியவான்களாக இருக்கிறார்கள், பிரச்சனை வரதில்லை. உதாரணத்துக்கு கேரளா. கேரளாவில் வந்து முதல்ல வந்து மோடி அரசு வந்த பொழுது இருந்தது வந்து உமன் சாண்டி கவர்மெண்ட். அப்போ அவங்க அங்கே ஆளுநராக, அதுக்கு முன்னால் ஆளுநராக யாரை போட்டாங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்களை போட்டார்கள். ஆனால் உமன் சாண்டிக்கும் சதாசிவத்துக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் வரவில்லை, சுமூகமாக போச்சு. அதே மாதிரி இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து பினராயி விஜயன், சிபிஎம் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு ஆளுநராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ஆரிஃப் முகமது கான். அவர் ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர், ராஜீவ்காந்தி காலத்தில் அமைச்சராக இருந்தால் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்தே காங்கிரஸை விட்டு வெளியேறியவர். அந்த ஆரிஃப் முகமது கான் பிஜேபியில் சேர்ந்தார். சேர்ந்தவுடன் அவருக்கு வெகுமதியாக கேரளா ஆளுநராக பதவி கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரிஃப் முகமது கான், பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஆளுநரான ஆரிஃப் முகமது கானுக்கும் கேரள முதலமைச்சருக்கும் அரசுக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை, ஸ்மூத்தாக அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பஞ்சாப்லேயும் சொல்லலாம், பெரிய அளவில் அங்கே பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இதே வந்து மகாராஷ்டிராவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பெரிய குடச்சலை கொடுத்துட்ருக்கார். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஆளுநர் தன்கர் வந்து டிஎம்சி இது மம்தா பானர்ஜிக்கு நாளும் பொழுதும் இம்சையை கொடுத்துட்ருக்கார். தமிழ்நாட்டில் சிக்கல் இல்லை, ஏன்னா ஏடிஎம்கே இணக்கமாக இருக்கிறது. இங்கே இருக்க ஆளுநரும் வந்து அவர் பழைய காங்கிரஸ்காரர், அவர் கண்ணியமாக தான் நடந்துக்கிறார், எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ இஷ்யூஸ். ஆனால் புதுச்சேரியில் லெஃப்டினன்ட் கவர்னராக போடப்பட்ட இந்த துணைநிலை ஆளுநர், எல்லா லெஃப்டினன்ட் கவர்னருமே கொஞ்சம் ஆட தான் செய்வாங்க, ஆனால் இந்த அம்மா ரொம்ப ஆடி தீர்த்தாங்க. அடிப்படையில் வந்து இந்த அம்மா வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்ததால் அந்த போலீஸ் மனப்பான்மையுடனேயே வந்து அவர் ஆளும் கட்சியை நடத்தினார், அணுகினார். இதில் தான் சிக்கல் வந்தது. இதை நான் சொல்லலை, காங்கிரஸ் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இன்க்ளூடிங் த பிஜேபி, இன்க்ளூடிங் என்ஆர் காங்கிரஸ், என்டிஏவில் அங்கம் வகிக்கக்கூடிய ரங்கசாமியுடைய என்ஆர் காங்கிரஸ், இப்போ கிரண்பேடியை டிஸ்மிஸ் செய்த, அது மாற்றம்னு ஜென்டலாக சொல்கிறாங்க, கிரண்பேடியை டிஸ்மிஸ் செய்ததை வந்து வரவேற்றிருக்கிறது. என்ன ஆகிப்போச்சுன்னா, சுருக்கமாக சொல்கிறதுனா, மோடி கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு தலைவலியாக மாறிப்போனால் கிரண்பேடி. அதாவது வந்து ஷி பிகேம் எ லயபிலிட்டி ஃபார் த பிஜேபி கவர்மெண்ட். அதாவது எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு இன்றைக்கி தினமணியில் வந்திருக்க தலையங்கம், நீங்கள் சொன்னீர்கள், இன்றைக்கி தினமணியில் வந்திருக்க தலையங்கம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. தன்னுடைய வரம்பு மீறி, அத்து மீறி அவர் நடந்து கொண்டார்.
நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம், அந்த ஹெல்மெட் போடணும்னா 500 ரூபாய் ஃபைனை போடணும், கொரோனா காலத்தில் அந்த மாதிரி போட்ட உத்தரவு. காவல்துறை வந்து ரொம்ப அதிகமாக தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் அதிகப்படியான கெட்ட பேர் வந்தோடனே அந்த வெறுப்பை வந்து நாராயணசாமி கிளவராக என்ன பண்ணிட்டார், கிரண்பேடி பக்கம் திருப்பி விட்டுட்டார். கிரண்பேடியை மாற்ற சொல்லி 4 நாள் தெருவில் வந்து போராட்டம் பண்ணுறாரு முதலமைச்சர், எல்லா கட்சியும் அதில் கலந்துக்குது. ஆகவே புதுச்சேரியில் வந்து காலூன்று நினைக்கிற பாஜகவிற்கு அங்கே கட்சியை வளர்ப்பாரு என்று அனுப்பப்பட்ட கிரண்பேடி இருக்கிறதையும் ஓசிடுவாருன்றது நன்றாக தெரிந்த பிறகுதான் அவர்கள் மாற்றினார்கள். இல்லை, ஒரு 2.5 வருஷமாக இந்த பிரச்சனை பெருசாக ஓடிக்கிது, விமர்சனம் இருந்துட்டு இருக்குது அவங்க மேலே. ஆனால் இப்போ இன்னும் 2 மாதத்தில் ஒரு தேர்தலை சந்திக்க போகுது, புதுச்சேரி மட்டுமில்லாது 5 மாநில தேர்தல் நம்ம தமிழ்நாடு உட்பட நடக்க போகுது. இந்த சமயத்தில் அவங்கள விடுவிக்கப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜனை நியமிக்கிறது, இது என்ன மாதிரி அரசியல்னு கேட்குறாங்க பலர். இல்லை அது கரெக்ட், அதாவது முதல்ல நாராயணசாமி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் 2016 எலெக்ஷன் முடிஞ்சு தான் வந்து அவர் வந்தார். இன்ஃபேக்ட் கிரண்பேடியும் அப்போ தான் வந்தாங்க, கிரண்பேடி முதல்ல வந்தாங்க, அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் பொறுத்து நாராயணசாமி முதலமைச்சராக வந்தார். டே 1லேருந்து அங்கே தகராறு. மாத்து கவுத்துருக்கன்னா அப்பயே கவுத்துருக்கலாமேனாங்க, அது ஏதோ வந்து அப்போ வந்து அவங்க கவுக்காமல் விட்டாங்க. பெரிய அளவில் வந்து மோடி கவர்மெண்ட் அங்கே வந்து அதில் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல, கவுக்கணும்னு நினைக்கல, டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நினச்சாங்க. இந்த அம்மா கிரண்பேடியோட நடவடிக்கைகள் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்து மோடி அரசுக்கே தலைவலியாகி மாறி போய் இப்போ கிரண்பேடியை மாற்றுறதுக்கு 10 நாள் முன்னால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை முதலமைச்சர் சந்தித்து இவரை மாற்ற வேண்டும் என்று மனு கொடுக்குறார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல், அதாவது அந்த அப்பாயின்மெண்ட் குடியரசுத் தலைவர் வந்து நாராயணசாமிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தப்பயே நான் நினச்சது, என்னுடைய கருத்து என்னென்னா கண்டிப்பாக மாற்ற போகிறாங்க, இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்லாம் பிரசிடண்ட் கொடுக்க மாட்டார்ன்றது தான் நடைமுறை யதார்த்தம். இதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் அத்துமீறிய செயல்பாடுகள், ஒவ்வொரு நாளும் பொழுதும் இம்சை கொடுக்கும்போது அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து சுத்தமாக அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முக்கியமான அதிகாரங்களை எடுக்கிற இதெல்லாம் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட இருந்தாலும் எல்லா யூனியன் டெரிட்டரியுமே டைரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்கும். முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையும் போலீஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் தான், லெஃப்டினன்ட் எல்ஜின்னு வாங்க, எல்ஜி சொன்னால் தான் போலீஸ் கேட்க முடியும், சிஎம் சொன்னால் கேட்காது முக்கியமான இஷ்யூஸில். இது வந்து வரம்பு மீறி போனதோட விளைவு வந்து என்னென்னா, மக்கள் வந்து நாராயணசாமி அரசுக்கு எதிராக கிளர்ந்த வந்த அந்த எதிர்ப்பை நாராயணசாமி, அவர் வந்து பல நாள் பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி வித்தின் கோட் நான் சொல்கிறேன், அவர் தெருவில் உட்காந்து அந்த 4 நாள் அந்த அந்த போராட்டம் பண்ணி முற்றுகை போராட்ட அளவுக்கு போனோன்னே அந்த கோபத்தை அப்படியே அவர் வந்து கிரண்பேடி பக்கம் திருப்பிட்டார். அதை பாருங்கள், நாங்கள் எதை செய்ய முடியல, ஒரு ரோடு கூட எங்களால் போட முடியல, இதெல்லாம் பண்ணோன்னே இது வந்து காலூன்று நினைக்கிற புதுவை தமிழகத்தில் காலூன்று நினைக்கிற பாஜகவிற்கு அவர் தலைவலியாக மாறிப்போனதால் அவரை வந்து அவங்க மாற்றுறாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்குது. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ஆளுநர்களை பயன்படுத்தி வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக போனார்கள், பல அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் 94 பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட் கூட டிஸ்மிஸ் பண்ணல, அது மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, கிரண்பேடி வந்து அவர்களுக்கு தலைவலியாக மாறிப்போனதால் தான் வந்து இந்த நிலைமை வந்தது. இன்ஃபேக்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 98-2004 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, பீகாரில் வந்து அப்போ லாலு பிரசாத் யாதவ் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது சுந்தர் சிங் பண்டாரி என்று ஒரு கவர்னர் இருந்தார், அவர் ஆர்எஸ்எஸில் ஒரு பெரிய மூத்த தலைவர், அத்வானியை விட கொஞ்சம் சீனியர் அவர். அத்வானி அப்போ உள்துறை அமைச்சர், துணை பிரதமர். ஒரு முறை பீகாருக்கு போயிட்டு அங்கே பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தப்போ அந்த இதே மாதிரி ஆளுநர் அங்கே ஒரு தலைவலியாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மாறி போயிருந்தார், ரொம்ப சீனியர் அவர், வாஜ்பாய் அத்வானி ஈக்குவலான லீடர் ஆர்எஸ்எஸில். அப்போ வந்து அவர் ஏர்போர்ட்டில், பாட்னா ஏர்போர்ட்டில் வெளியில் வந்த உடனே மைக்கு போட்டு அத்வானிக்கிட்ட என்ன நிலைமை பீகார்லன்னு கேட்கும்போது அத்வானி சொன்ன வார்த்தை, சூன் யூ வில் ஹேவ் அன் அபொலிட்டிக்கல் கவர்னர், சூன் யூ வில் ஹேவ் அன் அபொலிட்டிக்கல் கவர்னர், அரசியல் அற்ற தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். அதனுடைய விளைவு என்னென்னா, பாட்னாவில் விமானத்தில் ஏறிய அத்வானி அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்குவதற்கு முன்பாகவே சுந்தர் சிங் பண்டாரி தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்திருந்தார். அதாவது அந்த பீரியடில், வாஜ்பாய் பீரியடில் வந்து ஓரளவாவது கண்ணியம் வந்து அதாவது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த உறவுகள், கூட்டாட்சி தத்துவம் ஓரளவு மதிக்கப்பட்டது. மோடி அரசில் அது காற்றுல பறந்தது. ஒன்று, ரெண்டாவது விஷயத்தை மறந்துடாதீங்க, ஓராண்டுக்கு முன்பு மோடி அவர்கள் அங்கே பேசும்பொழுது சொன்னது, காங்கிரஸ் முக்து பாரத் என்பதை நாங்கள் புதுவையில் பூர்த்தி செய்வோம்னு பேசினார். ஆமாம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காங்கிரஸ் இல்லாத பாரதம், நாங்கள் மட்டும்தான் எல்லா ஊர்லேயும் ஆளுநர், காங்கிரஸ் முக்து பாரதம் இல்லை, அப்போசிஷன் முக்து பாரதம், எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு பாரதம் என்பதை நாங்கள் புதுவையில் நாங்கள் பூர்த்தி செய்வோம்னார். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா, 4 MLA ராஜினாமா பண்ணதுன்றது வந்து, ஏன்னா கட்சித்தாவல் தடை சட்டப்படி பிஜேபிக்கு போனாங்க, பிஜேபியே கிடையாது, முதல்ல நாமினேட்டட் மெம்பர் தான், என்ஆர் காங்கிரஸில் சேர்ந்தானாலோ அல்லது பிஜேபியாகவே முருமாறினாலோ ஆட்சி இப்போ கட்சித்தாவல் சட்டப்படி பதவி போயிடும். அதனால் வந்து அவங்க கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறது. இதுதான் கர்நாடகாவில் நடந்தது, இதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது, இதுதான் வந்து மத்திய பிரதேசில் நடந்தது. இந்த நிலைமையில் வந்து கிரண்பேடி இஷ்யூ ஒன்று, அதை வந்து டேமேஜ் பண்ண ரொம்ப அதிகப்படியாக அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதை ஓரளவு சரி பண்ணுறதுக்கு பேச்சு தமிழ் பேசக்கூடிய
ஒரு ஆளுநரை அங்கே நியமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஆளுநர்கள் நியமனத்தில் வந்துங்க சட்டம் வந்து யாரை வேணால் நியமிக்கலான்னு இருக்குது. ஆனால் பை கன்வென்ஷன் என்ன தெரியுமா, ஒரு மாநிலத்தில் ஆளுநராக துணைநிலை ஆளுநராக நியமிக்கும் போது அந்த மாநிலத்தோட சம்பந்தம் இல்லாதவர், அந்த மாநிலத்தின் குடிமகனாக குடிமகளாக இருக்காதவர், அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய பெரும்பான்மை மொழியை பேசாதவர், அந்த மாநிலத்தோடு தொடர்பு இல்லாதவரை தான் நீங்கள் நியமிக்கணும். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். புதுச்சேரியும் தமிழ்நாடு நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கிடையாது. சரி, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் அங்கே கொண்டு போய் ஆளுநராக போட்டது என்பது கன்வென்ஷன்ஸ்க்கு மாறானது. இதே தப்பை காங்கிரஸ் செஞ்சுதானா செஞ்சுது. இப்போ அவங்க பிஜேபியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேசுகிறீங்க, எச்ஆர் பரத்வாஜ்னு ஒரு கவர்னர் கர்நாடகாவில் போட்டாங்க, கர்நாடகாவை சேர்ந்தவரை கர்நாடகாவிலே கவர்னராக போட்டாங்க. தவறு. இந்த மாதிரி தவறுகளால் தான் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி அதே தவிர பிஜேபி செஞ்சிட்ருக்கு. தமிழிசை அவர்களை எங்கே போட்டது என்பதே என்னை பொறுத்த வரையில் பை கன்வென்ஷன் தவறு, சட்டப்படியே தவறு இல்லை. கவர்னர்கள் நியமனம் பற்றி சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகளில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயங்களில் இதுவும் வருது. அந்த மாநிலத்துக்கு தொடர்பு இல்லாதவராக இருக்க வேண்டும், அந்த மாநில ஆள் முதலமைச்சரை கலந்தாலோசித்து நியமிக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் அது ஒன்லி ரெக்கமெண்டேஷன் தான். இங்கே நீ நாராயணசாமியை கேட்டியானா கேட்கல, ஜெயலலிதா அந்த மாதிரி கேட்டு ஆளுநர்கள் நியமிச்சாங்களான்னா நியமிக்கலை. இன்றைக்கி வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மோடி வந்து கேட்டு நியமிக்கிறாரன்னா நியமிக்கலை. ஆனால் இதே தவறை தான் காங்கிரஸ் பண்ணுது. இங்கே வந்து அந்த நாராயணசாமியை கேட்காம கன்சல்ட் பண்ணாமல் தான் நீங்கள் அங்கே போட்டிருக்கீங்க. இன்னொன்று வந்து மூணு எம்எல்ஏஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க பிஜேபி, அங்கே இருக்க பிஜேபி பிரமுகர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே கிடையாது, அதுதான் வந்து நாராயணசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்றாங்க. அவங்களும் மூணு பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து வாக்கு செலுத்துவோம். ஆனால் அன்னைக்கு சிக்கல் இருக்குது. 22ஆம் தேதி இன்னைக்கு வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை வந்து நாராயணசாமி நிரூபிக்கணும், கையை தூக்கி காமிக்கிறது மூலமாக நிரூபிக்கணும். ரெண்டு மூணு விதத்தில் வந்து ஓட்டிங்கை செய்யலாம். ஒன்று வந்து பொத்தான அழுத்தி நீங்கள் வரது, இன்னொன்று வந்து கையை உயர்த்துறது. 28 பேர் இருக்கும்போது கையை உயர்த்துறது மீடியாவை அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாமினேட்டட் மெம்பருக்கு வந்து அன்னைக்கு ஹவுஸில் வந்து உட்காந்தோடனே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது, 14-14 இருக்குது. 4 பேர் ரிசன் பண்ணிட்டான். இப்போ அன்னைக்கு வந்து சபாநாயகர் வந்து சிவக்குழந்து இந்த மூணு பிஜேபி எம்எல்ஏஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நடத்தி இவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும்னா விஷயம் கோர்ட்டுக்கு போவோம், இல்லை மோடி அரசு டிஸ்மிஸ் பண்ணி அங்கே பிரசிடண்ட் ரூலில் போடும். இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்தாங்கன்னா சபாநாயகர் ஒரு ஓட்டை போடலான்னு சொல்கிறாங்க, அவர் எந்த பக்கம் போடுவார்னு தெரியாது. சரி, மூணாவது வந்து என்னென்னு கேட்டால் இந்த காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏல இன்னும் ரெண்டு பேர் இப்போ இன்னும் ரிசைன் பண்ண போகிறான்றாங்க, அது நடந்ததாக என்ன போகுதுன்னு தெரியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், திமுகவோட ரோல் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் திமுக சமீபத்தில் 15 நாளைக்கு மேலே நடந்த ஒரு கூட்டத்தில் அவர்கள் சொன்னது என்னென்னா 30 தொகுதியில் நிற்போம், ஜெகத்து முதலமைச்சர் ஜெகத் 30 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம்னாங்க. அப்படி இல்லைன்னா தற்கொலை பண்ணி பண்ணார் ஜெகத்து. ஆகா, அருமையான வார்த்தை. அதாவது வந்து ஜெகத்து மாதிரி ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், எப்படி 35 வருஷத்துக்கு மேல் அனுபவம் உள்ளவர், எம்ஜிஆர் இருக்கும்போது அவரால் வளர்க்கப்பட்டவர், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல் சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், திமுகவில் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார், எம்பியாக இருந்திருக்கார், இப்போ எம்பி. அவர் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் வந்து திமுக ஆட்சிக்கு வரலன்னா தற்கொலை பண்ணி பண்ணார்னா அதை வந்து கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்கணும். எப்படின்னா இதோட தொடர்புடைய ஒரு செய்தி, நீங்கள் வந்து அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு கேமராவை இன்னொரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா, கொஞ்சம் பேக் ஃப்ளாஷ் போனீங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை டெய்லி கூப்பிட்டு ஜெகத் ரட்சகன் சமீபத்தில் காலமான அவருடைய மனைவி ரெண்டு பேருமே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்து விசாரணை நடத்துகிறாங்க. ஜெகத்துக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கள் வந்து அமலாக்கத்துறையால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு அவருடைய அரசியலில் அவர் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கடுமையான அழுத்தம் மோடி அரசால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஜெகத் திடீர்னு பாண்டிச்சேரியில் போய் அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுத்து நான் வந்து முதலமைச்சர் திமுக 30 சீட்டில் ஜெயிக்கும் இல்லைனா வந்து நான் தற்கொலை பண்ணி பண்ணுறதெல்லாம் யாருடைய அழுத்தத்தால் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 3 எம்எல்ஏஸ் இருக்காங்க திமுகவில், அவங்க வந்து கடந்த 6 மாதமாக வந்து நாராயணசாமி கவர்மெண்ட்டோட அவங்களுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. கிரண்பேடியை மாற்ற வேண்டும் என்று 4 நாட்கள் சாலையில் அமர்ந்து நாராயணசாமி அவர்கள் தர்ணா நடத்தினார் இல்லையா, அதில் பல கட்சியை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் எதிர்கட்சிகள் என்ஆர் காங்கிரஸ் உட்பட. ஆனால் திமுக அதில் கலந்துக்கல. இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இதையும் காங்கிரஸ் முக்து பாரத்ன்ற மோடியோட வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பல மாநிலங்களில் வந்து பாஜக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, மாநில சிறு சிறு கட்சிகளையும் பெரிய ஆட்சியில் இருக்கிற கட்சிகளும் உடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா காங்கிரஸ்க்கே பல உதாரணம் இருக்குல்ல. ஏன் புதுச்சேரியில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாஜகவை நோக்கி போறாங்க, ராஜினாமா பண்றாங்கன்னா அப்போ காங்கிரஸ் ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்னு தானே சொல்ல முடியும். இது வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால்,
அவங்ககிட்ட திறமை இருக்குது. உன்னா உனக்கு வந்து சக்தி இருந்துனா, தில்லு இருந்துனா நீ மோதிப்பார், உனக்கு திராணி இருந்துனா நீ போராடி ஜெயிச்சுக்கோன்னு சொல்கிறது எந்த அளவு நியாயமோ எந்த அளவு தர்மமோ அந்த அளவு தர்மம் தான் வந்து பிஜேபி வந்து ஆமாம் உடைக்கிறான், உனக்கு சாமர்த்தியம்னா உங்கள் கட்சியை நீ காப்பாற்றிக்கோ என்று சொல்லக்கூடிய வாதமும். அப்படி என்றால் உங்களுக்கு ஜனநாயகம் எதற்கு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ, என்ஐஏ, என்சிபி போன்ற அமைப்புகளை ஏவிவிட்டுத்தான் நீங்கள் இன்று ஒவ்வொரு எதிர்கட்சியும் உடைத்து உங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜினாமா செய்த 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 2 பேருக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. விஷயம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? ஆ, அவன் தப்பு தானே பண்ணான், வருமான வரி அவன் வந்து மடியில் கணம் இல்லைனா வழியிலனா பயம், வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் போயிடுவானா என்று நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் நீங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பேராபத்தை உணராமல் பேசுகிறீர்கள் என்ற அர்த்தம். மிரட்டப்படுகிறார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ போன்ற அமைப்புகளால் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மிரட்டப்பட்டு அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியில் இருந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ ஒன்று அங்கேருந்து விலகி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க இல்லை எதிர்கட்சிக்கு போகிறாங்க. இதையும் அவர்கள் சும்மா போல, அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன, வேறு சில வெகுமதிகளும் இருக்கு. ஆனால் வெளியே போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாராயணசாமி வந்து சரியாக செயல்படலைங்க, எங்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடலை அமைச்சரவையில் அப்படின்றாங்க. அதே போல் மக்கள்கிட்ட கெட்ட பேர் இருக்குது, அது எங்களுக்கும் சேர்ந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. வழக்கமாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆட்சி கவிழ்ப்பில் பிஜேபி ஈடுபடும் பொழுதும் எந்த கட்சி பிஜேபி கவுக்குதோ, அது காங்கிரஸோ அல்லது வந்து பிராந்திய கட்சிகளோ, அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. இதை மறந்து விடாதீர்கள். நான் அதனால தான் உங்களுக்கு ஜகத் ரச்சகன் இஷ்யூவை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட உதாரணத்தோடு நான் சொன்னேன். இன்றைக்கி இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது என்பது தெரியும். கர்நாடகாவில் வந்து குஜராத்தில் மறைந்து போன அகமது பட்டேல், அவர் ராஜ்யசபா எலெக்ஷனில் நிற்கும்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கில் விலைக்கு வாங்குறாங்க, பிஜேபி வாங்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 30 பேருக்கு மேலே வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்க வச்சார். கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் ஒரு தொழிலதிபர். ஆமாம், எப்படியோ அகமது பட்டேல் ஜெயிச்சிட்டார். அதன் பிறகு டி கே சிவகுமாருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ந்து ரெய்டு, அவர் கைது செய்யப்பட்டார். அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஆ, நீ தப்பு பண்ணிட்டே நீ உள்ளே போயிட்டீங்க அப்படி பார்ப்பீங்களா? மாயாவதியை வந்து சிபிஐ படுத்திய பாட்டின் விளைவு அவர் தனியாக போய் நின்றது. நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதுதான் உங்களுடைய நீதி என்றால் ஜனநாயகம் எதற்கு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு அரசையும், மாநில அரசையும், அது எதிர்கட்சியாக அரசாக இருக்கும் பொழுது இதே காரியத்தை தான், இதே அணுகுமுறையை தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், சிபிஐ, நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, என்ஐஏ, இவர்களை வைத்து அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பது. ஆ, இதில் என்ன தப்பு இருக்குது, நீ முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்கோன்ற வாதத்தை இன்று அவர்கள் வைக்கிறார்கள். நல்லது, காலச்சக்கரம் சுழலும், ராட்டினம் வந்து மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. காங்கிரஸ் முக்து பாரத் என்ற மோடியின் கோஷத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஜனநாயகம் எந்த அளவுக்கு இந்தியாவில் இன்று பேராபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது புரியும். இது வெறும் ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி தாங்க, அங்கே வந்து ஆட்சியில் இருக்கிறதால பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் ஒரு குறியீட்டு அளவில் தென்னிந்தியாவில் வந்து கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. புதுச்சேரியில் வந்து பிஜேபி அமைச்சர், ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்ததுன்னா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறிடும். அவங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வெறும் காங்கிரஸை மட்டும் அழித்து கொண்டிருக்கவில்லை பிஜேபி, இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளையும் பிஜேபி என்று அழித்து கொண்டிருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டு பொறுப்பாளராக பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்துறை இணையமைச்சர் கிருஷ்ணா ரெட்டி அவர் சொல்கிறாரு, புதுச்சேரியிலையும் தெலுங்கானாலையும் பிஜேபி கவர்மெண்ட் வரும், தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட் வரும். நல்லா கவனிங்க, என்ன பேச்சு இது? புதுச்சேரியில் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டாம், எது அங்கே என்ஆர் காங்கிரஸ் அமைச்சாலும் இவங்க ஒரு எம்எல்ஏ 2 இருந்தாலோ, அல்லது என்ஆர் காங்கிரஸே கபலீகரம் பண்ணிட்டாங்கனாலும் கூட, பிஜேபியாகவே என்ஆர் காங்கிரஸ் மாநிலம் மாறிடுச்சுன்னா கூட, அங்கே பிஜேபி தலைமையில் அமையக்கூடிய ஒரு அரசில் இவங்களோட என்டிஏல பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க இருந்தால் கூட அது பிஜேபி கவர்மெண்ட்டாம் தெலுங்கானாலையும் அதே மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் 2% ஓட்டை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 35% ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைத்தால், அதில் இவங்க அமைச்சராக இருந்தார்கள் என்றால் அதற்கு பெயர் என்டிஏ கவர்மெண்ட் தான். எங்கே வந்திருக்குது நிலைமைன்றதை புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸை மட்டும் அவர்கள் கபலீகரம் செய்யவில்லை, எல்லா எதிர்க்கட்சிகளையும் இன்று அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது, இதை மறந்துடாதீங்க. இந்த அவல நிலைமை எங்கே போய் நிற்குதுன்னா, இது ஒரு விதத்தில் வந்து பைத்தியகாரத்தனமாக கூட இருக்கலாம். திரிபுரா மந்திரி சொல்கிறாரு, அமித்ஷா வந்து எங்கிட்ட சொன்னார் நேபாளத்திலையும் ஸ்ரீலங்காலையும் பிஜேபி ஆட்சி வரும்னு. இந்த கேலிக்கூத்து எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நேபாளத்திலும் ஸ்ரீலங்காலையும் பிஜேபி ஆட்சி வரும்னு அமித்ஷா எங்கிட்ட 1 முன்னால் சொன்னாருன்னு திரிபுரா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. 2 இந்தியாவோட உறவு வந்து மிகவும் சீர்கட்டிருக்கிறது. இதில் இலங்கையை விட நேபாளத்தோட நமக்கு மிகப்பெரிய உறவு வந்து மிகப்பெரிய அளவில் சீர்கட்டிருக்கிறது. சீனாவோட ஆதிக்கம் என்பது இந்த 2 நாடுகளிலும் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கிறது. சீனாவின் தளங்கள் அங்கே வந்து அமைந்து விட்டன.
இது எப்படி வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள்? இதை இந்த திரிபுரா அமைச்சர் சொன்ன பிறகு நேபாளத்திற்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய தூதரை அழைத்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசிடமிருந்து ஒரு உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயோ தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்லேயோ வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயோ 6 வருஷம் அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயோ அந்த கேவலமான காரியங்கள் நடந்தது கிடையாது. நேபாளத்துலேயும் ஸ்ரீலங்காலையும் பிஜேபி கவர்மெண்ட் வரும்னு பேசினா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இலங்கையோடையும் நேபாளத்தோடையும் நமக்கு உறவு வந்து மிக மோசமாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாடுகள்லையும் வந்து சீனா மிகப்பெரிய அளவில் தளங்களை அமைத்து நம்மை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அவர்களை சீனா பக்கம் இன்னும் தள்ளிவிடும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இப்படி அவர்கள் பிஜேபி மூத்த தலைவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த விதமான எதிர்வினையும் பிரதமரிடமிருந்தோ வெளியுறவுத்துறை அமைச்சரிடமிருந்தோ இல்லை. மிக மிக மோசமான சூழல், அதாவது வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் இவங்க எதிர்கட்சி காலர மாநிலங்களை கவுத்துக்கிட்டு இம்சை கொடுக்கலங்க, இந்தியாவை சுற்றி இருக்க எல்லா மாநிலங்களோடையும் நாடுகளோடையும் உறவுகளை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாட்டி ஒரு மாநில திரிபுரான்ற மாநில முதலமைச்சர் பேசுவாராங்க, அமித்ஷா சொன்னாரா சொல்லலையான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அதற்கு எந்த மறுப்பும் இது வரைக்கும் அமித்ஷா கிட்ட வரல. இதை கேள்வி எவனாவது கேட்டானா வந்து நீ தேச துரோகி, இது என்னது, இது யார் உங்களை எதிர்த்து பேசினாலும் தேச துரோகினா ஒட்டுமொத்த இந்தியாவுமே தேச துரோகியாக தான் இருக்கும். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலை தப்புமா சார்? என்ன நடக்க போகிறது அடுத்து? புதுசாக இப்போ வந்து பொறுப்பேற்றுள்ள கூடுதல் பொறுப்பேற்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? புதுச்சேரியில் காங்கிரஸ் தலை தப்புவது கடினம். அங்கே காங்கிரஸ் ஆட்சியை மோடி கவிழ்த்து விடுவார். தேர்தல் இப்போ கவுத்துருவார், இல்லைனா ஒரு வாரம் பொறுத்து கவுத்துருவார், இல்லை 10 நாள் பொறுத்து கவுத்துருவார். அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் தான் தேர்தலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படியாவது அவங்க கவுத்துருவாங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. என்ன ஒன்று, தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கிரண்பேடிக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பவர் ஒரு கண்ணியமான மனிதர். அவர் பிஜேபியில் இருந்தாலும் அவர் ஒரு கண்ணியமான மனிதர். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சில நைசிட்டிஸ் இருக்கும் பர்சன் டு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில். எதிர்கருத்து கொண்டவர்கள் கூட பார்க்கும்போது நேர்மையாக பேசுவாங்க, ஒரு கண்ணியமாக பேசுவாங்க. அந்த கண்ணியம் கூட கிரண்பேடி கிடையாது. கிரண்பேடியோட பிரச்சனை, அவர் தான் வாழ்க்கையில் 35 வருஷமாக போலீஸ் அதிகாரியாக இருந்த காரணத்தால் ஒரு போலீஸ்காரராக அவர் எதிர்கட்சிகளையும் மற்றவர்களையும் நடத்தினார். அந்த ஆதிக்க மனப்பான்மையுடன் நடத்தினார். அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. அதை சரி செய்கிறதுக்கு, அந்த டேமேஜை கிளியர் பண்ணுறதுக்கு, சாஃப்டாக வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு அடிப்படையில் ஒன்று தான், அங்கே பிஜேபியோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ரெண்டு பேருமே யார் இருந்தாலும் வந்து பிஜேபியோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கிரண்பேடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் குரூயலாக, கொஞ்சம் இல்லை நிறையா குரூயலாகவும் எல்லாரோடையும் மோதல் போக்கை கடைப்பிடித்தும் அந்த அம்மா அதை வந்து எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு செஞ்சாங்க. அது செய்யாமல் சிரிச்சுக்கிட்டே கவுக்குறதுன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை வந்து நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர் செய்ய போகிறார். தனிப்பட்ட முறையில் அவர் கண்ணியமானவர் தான், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அவர் வந்து செய்ய போகிறது பிஜேபியோட அஜெண்டாவை தான் அவர் அங்கே செய்ய போகிறார். அதுக்கு தான் அவர் அங்கே துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். எதுக்கு தெலுங்கானா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தையும் பிடிச்சி கவர்னராக இருந்துக்கிட்டு இந்த துணைநிலை ஆளுநர் என்ற பதவியும் உங்களுக்கு எதற்கு? ரெண்டில் ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், இந்த இருவருமே வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள். டெல்லியில் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கிரண்பேடியை போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட தோற்று போன பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்பது தான் இது, துணைநிலை ஆளுநர் பதவி. அதே மாதிரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2019 மக்களவைத் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. அதுக்கு பிறகு அவர் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்படுகிறார். இதை இவங்க மட்டும்தான் பண்ணாங்கன்னா இல்லை, இதை எல்லாருமே பண்ணியிருக்காங்க, காங்கிரஸும் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஐ திங்க் 2005 or 2006 எனக்கு ஆண்டுகளுக்கு சரியாக நினைவில், கொஞ்சம் முன்ன பின்னர்லாம் துக்ளக் பத்திரிக்கையில் நம்முடைய மறைந்த சோ ராமசாமி அவர்கள் ரொம்ப நகைச்சுவையாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து அவர் மாதிரி யாராலையும் செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு தமிழில். அவர் அழகாக ஒரு இடத்துல ஒரு கேள்வி பதிலில், கவர்னர்கள் நியமனம் பற்ற ஒரு கேள்வி பற்றிய ஒரு கேள்விக்கு இப்படி பதில் சொல்வார், காதலில் தோற்றவன் கவிஞனாகிறான் தேர்தலில் தோற்றவன் கவர்னர் ஆகிறான். அதனால் தோற்று போன அரசியல்வாதிகளான புகலிடம் தான் அந்த கவர்னர் பதவின்றது, யார் ஆட்சியில் இருந்தாலும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. எனவே இது வந்து மோடி அரசோட அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை காங்கிரஸ் முக்தி பாரத்னு நாங்கள் புதுச்சேரியில் பூர்த்தி பண்ணோம்னு மோடி சொன்னார் இல்லையா, மோடியின் கனவை டாக்டர் தமிழிசை நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி அரசியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? காங்கிரஸ் தலை தப்புமா? நடக்கக்கூடிய அந்த குழப்பத்திற்கு யார் காரணம் உள்ளிட்ட பல விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.